Hello friends, welcome to Delta Builders. In the video, 1150 square feet ஒரு வீடு கட்டறதுக்கு basement ல இருந்து roof level complete பண்ணி plastering work complete பண்ற வரைக்கும் labor எவ்வளவு ஆகுது, material எவ்வளவு ஆகுதுங்கறத இந்த வீடியோல டீடைலா பாப்போம். வாங்க ஆரம்பிக்கலாங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெல்டா பில்டர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் சிவில் சம்பந்தமான வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பார்ட் ஒன் வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்துப்போம். அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து பேரப்பெட் வால் கம்ப்ளீட் பண்ணி பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்குவோம். ஃபைனலாக எல்லா ஒர்க்குக்கும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம காலம் காங்கிரீட் போடணும். M20 ரேஷியோவில் நம்ம பிளானை வச்சுக்கிட்டு ஷார்ட்டரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலம் காங்கிரீட் போட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு, அதாவது விண்டோ லெவலுக்கு கீழே உள்ள சில் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணணும். ஃப்ளோர் லெவல்லேருந்து 3 அடி சில் லெவல் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 இன்ச்சு காங்கிரீட் போடுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸு. இந்த 2 இன்ச்சு காங்கிரீட் போடுறதுனால விண்டோலேருந்து வர கிராக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம பிரிக் ஒர்க்கில். இந்த சில் லெவல் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லிண்டல் ஒர்க் வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம பிளானை வச்சு விண்டோ ஓப்பனிங், டோர் ஓப்பனிங்லாம் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு லிண்டல் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிண்டல் காங்கிரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த லிண்டல் லெவலில் சன்ஷேட் எங்கே வருது, லாஃப்ட் எங்கே வருதுன்னு தேவையான இடத்துல பார்த்துட்டு அந்த லிண்டல் ஒர்க் லெவல் வரைக்கும் காங்கிரீட் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரூஃப் லெவல் வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ரூஃப் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரூஃப் லெவல் வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷட்டரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண விடதான். ஷட்டரிங் ஒர்க்கு ஸ்டீல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி காங்கிரீட் போட்டு 21 டேஸ் க்யூரிங் பண்ண வேண்டியதான் அடுத்த ப்ராசஸ். நம்ம 21 டேஸ்க்கு அப்புறம் க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரூஃபுக்கு மேலே 3 அடியோ இல்லை 2 அடியோ பேரப்பட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்னர் அண்ட் அவுட்ரு ஒர்க்கில் பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பிளாஸ்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம மெட்டீரியல் காஸ்ட்டும் லேபர் காஸ்ட்டையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு 320 மூட்டை தேவைப்படுது, 134,400 ரூபா. அடுத்து பிரிக்ஸு 17,000 எம்பர்ஸு, 119,000 ரூபா. அடுத்து ஸ்டீலு 2,300 கிலோ, 186,300. எம் சாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 12 யூனிட்டு, 61,100 ரூபா. அடுத்து பி சாண்டு 8 யூனிட்டு, 40,000. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கா ஜல்லி மொத்தமாக 12 யூனிட்டு தேவைப்படுது, 36,000. அடுத்து க்யூரிங் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 வச்சுக்கலாம். அடுத்து லேபருக்கு மொத்தமாக இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 280,000 வருது. மொத்தம் எக்ஸ்ட்ரா அதர் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5,000 வருது. இது மொத்தமாக டோட்டல் பண்ணோன்னா டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 871,800 ரூபா. இப்போ பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்த மாதிரி பேஸ்மெண்ட் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு லேபர் ஆகும்னு பார்த்திங்கன்னா 161,000 ரூபா ஆகும். மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 466,800 ரூபா. டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 627,800 ரூபா. அடுத்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்த பேஸ்மெண்ட்லேருந்து ரூஃப் வரைக்கும் பிளாஸ்டிக் ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280,000. மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 611,800 ரூபா ஆகும். டோட்டல் காஸ்ட்டு 881,800 ரூபா. இப்போ டோட்டலாக 1150 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து பிளாஸ்டிக் ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு 1,59,600 ரூபா வரும். டோட்டல் லேபர் அண்டு மெட்டீரியல் காஸ்ட். மறக்காமல் நம்ம டெல்டா பில்டர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.